சவுதி அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி அரேபியாவில் இக்காமாவை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ரெனிவல் செய்து கொள்ளலாம் என்று சவுதி அரேபியாவின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த சட்டம் வீட்டு தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்றும் கூறியுள்ளது வெளிநாட்டு தொழிலாளர்கள் இகாமாவை புதுப்பிப்பதற்கு அவர்கள் வேலைக்கு தகுந்தாற்போல் சராசரியாக ஒரு வருடத்திற்கு பத்தாயிரம் வரை செலுத்த வேண்டியது வரும் இதற்கு முன்னால் ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல் மட்டுமே ரினிவல் செய்ய இயலும் தற்போது ஒரு வருடத்திற்கு நான்கு தவணையாக புதுப்பித்துக் கொள்ளலாம் அதாவது மூன்று மாதத்திற்கு ஒருமுறை ரினிவல் செய்ய முடியும் இது பல நிறுவனங்களுக்கு இலக்குவாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் வீட்டு பணியாளர்களுக்கு இது பொருந்தாது என்றும் வீட்டு பணியாளர்களின் இக்கமா புதுப்பிப்பதற்கு வருடத்திற்கு அறுநூற்றி ஐம்பது சௌதரியால்கள் மட்டுமே செலவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியா ராஜ்யத்திற்கு அதிகாரம் பெற்ற வெளிநாட்டு தூதர்கள் ரியாத்தில் உள்ள ஒருங்கிணைந்த பாதுகாப்பு செயல்பாட்டு மையத்தை பார்வையிட்டதாக சவுதி அரேபியாவின் பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு சேவைகளுக்கு தூதர்களை அறிமுகப்படுத்தும் திட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த மையம் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளது சவுதி அரேபியாவில் காணாமல் போன சவுதி பெண்ணின் சடலம் தலைநகர் ரியாத்தின் தென்கிழக்கில் அல்கார்ஜ் கவர்னேட்டில் உள்ள பாலைவன பகுதியில் புதைக்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளது குற்றத்தை மூடி மறைக்கும் நோக்கில் அவரது உடல் பாலைவனத்தில் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக அவரது இருபத்தி ஆறு வயது மகள் காணாமல் போனதாக அவர்களது பெற்றோர் காவல்துறைக்கு புகார் ஒன்றை அளித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணையை தொடங்கியபோது பாதிக்கப்பட்டவரின் இரு சகோதரர்களும் இந்த கொலையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் குற்றவாளிகள் சட்ட நடவடிக்கைகளுக்காக பொதுவிளக்கு விசாரணைக்காக அனுப்பப்பட்டுள்ளார் மேலும் மேலதிகார விசாரணை மற்றும் விசாரணை நிலுவையில் உள்ளதால் அவர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சவுதி அரேபியா வெளிநாட்டினருக்கு வழங்கிய விசாக்களின் எண்ணிக்கை வருடாந்திர மற்றும் காலாண்டு அடிப்படையில் குறைந்துள்ளது இது கோவிட் நைன்டீன் தொற்றின் விளைவுகள் மற்றும் விமான போக்குவரத்தை நிறுத்துதல் மற்றும் சவுதி சீசன் திட்டம் ஆகியவற்றால் வெளிநாட்டினருக்கான விசாக்கள் குறைந்ததாக கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் வெளிநாட்டினரின் வேலை விசாக்கள் ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக குறைந்து ஆறு வட்சத்தி பதினொன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தை குறைந்துள்ளதாக சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தகவல்களை தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் இன்றைய நிலவரப்படி ஒரு சவுதி ரியால் இந்திய மதிப்பிற்கு பத்தொன்பது புள்ளி பத்தொன்பது காசாக இருக்கிறது அதேபோல் ஒரு சவுதி ரியாலானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஸீரோ ரெண்டு காசுகளாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது மூன்று புள்ளி ஐம்பது விற்கப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் டுவெண்டி போர் கேரட் தங்கத்தின் விலையானது இருபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு சவுதரியல்களாக விற்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக இருநூற்றி பதினாறு பேருக்கு கோவிட் நைன்டீன் விளக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி இருபத்தி மூன்றாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக இருநூற்றி ஐந்து பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக நான்கு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்றாக இருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க